ஐந்தெழுத்தின் மகிமை. ஈசனை குறித்து இயற்றப்படும் விரதங்களின் முடிவில் பஞ்சாட்சரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டுவது அவசியம் என சூத்தர் தெரிவித்த போது முனிவர்கள் அவரை நோக்கி, முனி சிரேஷ்டரே, எங்களுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தின் பெருமையை எடுத்து கூற வேண்டும், நாங்கள் கேட்க பிரியப்படுகிறோம் என்றனர். முனிவர்களே, முன்னர் ஈசன் உமைக்கு இதன் பெருமையை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை நந்திகேஸ்வரர் கேட்டு எனக்கு அறிவித்தார். அவரிடமிருந்து நான் உணர்ந்து கொண்டதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சூத்தர் கூறலானார். ஒரு சமயம் தேவி ஈசனை நோக்கி, சுவாமி, பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமையை எனக்கு சொல்ல வேண்டும் என கேட்டாள். தேவி, சொல்கிறேன் கேள் என்று ஈசன் அவள் விரும்பியதை விவரித்தார். பிரளய காலத்தின் போது இவ்வுலகங்கள் யாவும் உன்னிடத்தில் ஒடுங்கின, நீ என்னிடம் ஐக்கியமாகிவிட்டாய். நான்கு மறைகளும் சகல சாஸ்திரங்களும் ஐந்தெழுத்தில் அடங்கின. அப்போது நான் பரமாத்மாவாக நீ பிரகிருதியானாய். லீலையினால் உன்னிடமிருந்து ஈடு இணையற்ற மாதவத்தோர் தோன்றினர். அலைப்பாயும் பிரளய நீரிலே மாதவன் ஆதிசேஷனாகிய பாம்பை படுக்கையாக கொண்டு யோக நித்திரை புரிந்தான். அவனுடைய உந்தி கமலத்திலிருந்து நான்முகன் தோன்றினான். சிருஷ்டிக்காக தோற்றுவிக்கப்பட்ட பிரமன் படைத்திடும் சக்தி இல்லாதவனாக வருந்தி என் அருள் பெற வேண்டி என்னை துதி செய்தான். வேதங்களும் போற்றி வணங்கிடும் பஞ்சாட்சரத்தை அவ்வமயம் நான் பிரமன் முன்பு தோன்றி அவனுக்கு என் ஐந்து முகங்களாலும் உபதேசம் செய்தேன். அதன் மகிமையால் பிரமன் சகல ஞானமும் வரப்பெற்றவனாகி படைக்க தொடங்கினான். அவனிடமிருந்து தச பிரம்மாக்கள் தோன்றினர். தச பிரம்மாக்கள் இல்லற பந்தம் தங்களை பற்றாதிருக்க என் அனுகிரகம் கோரி தவம் செய்தனர். அவர்கள் தவத்தால் மகிழ்ந்து அவர்களுக்கு தரிசனம் தந்து யோகத்தையும் பஞ்சாட்சரத்தையும் நான் உபதேசித்தேன். அவர்கள் நன்கு உணர்ந்து கடல் சூழ்ந்து வையகம் முழுவதிலும் பரப்பினர். வேதத்தின் சாரமாகவும் விரித்து எடுத்து உரைத்தற்கு அரிய உட்பொருளை உடையதும் அழிவிலா முக்தியை தரக்கூடியதுமான பஞ்சாட்சரத்தை ஜபித்தவர் பிறவி துன்பத்தை ஒழித்தவராவர் என்பது திண்ணம் என்று ஈசன் தேவிக்கு பஞ்சாட்சரத்தின் மகிமையை எடுத்து கூறினார். ஈசனை நன்கு உணர்ந்து அவர் திருவுருவை தெளிவுற மனதிலேயே சிந்தித்து அவர் அருள் ஒன்றையே வேண்டி உள்ள முருக ஐந்தெழுத்தை ஜபிக்க வேண்டும். பஞ்சாட்சர ஜபம் குருமுகமாக உபதேசம் பெற வேண்டும். சிவாலயம், சமுத்திர தீரம், நதிக்கரை ஆகிய இடங்களிலே நீங்கள் உள்ள தூய்மையுடன் சிறந்த குருவிடமிருந்து உபதேசம் பெற வேண்டும். நாளொன்றுக்கு இத்தனை எண்ணிக்கை ஜபிப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டு அதன்படி ஜபித்து வர வேண்டும். அவ்வாறு விரதமாக கொள்வதனால் ஒருவேளை ஆகாரம் மட்டுமே உட்கொள்ள வேண்டும். பகல் உணவை விட்டு இரவு மட்டும் புசிக்க வேண்டும். உடலும் உள்ளமும் தூய்மையுடன் இருக்க சுத்தமான இடத்தில் நன்கு அமர்ந்து இறைவனை வணங்கி வல்வினைகள் நீங்கிட பிரார்த்தித்து கொண்டு ஜபிக்க வேண்டும். தினப்படி ஜபிப்பதனால் பகல் உணவுக்கு முன்னர் ஜபித்தல் வேண்டும். இல்லத்தில் பஞ்சாட்சரம் ஜபிப்பதை விட பசு கட்டுமிடத்தின் அருகில் அமர்ந்து ஜபித்தல் அதிக பலனை தரும். நதிக்கரையில் அமர்ந்து ஜபிப்பது அதைவிட உத்தமம். சமுத்திர தீரத்தில் அமர்ந்து பஞ்சாட்சரம் ஜபித்தல் நதிக்கரை அருகே அமர்ந்து ஜபிப்பதை விட மேலானதாகும். அதைவிட அதிக பலனை தரக்கூடியது மலை சாரலில் அமர்ந்து ஜபிப்பது. அனைத்தையும் விட உயர்ந்த பலனை சிவாலயத்தில் அமர்ந்து ஜபிப்பது தரும். பஞ்சாட்சரம் ஜபிக்கையில் எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணுவது உண்டு. விரல்களால் எண்ணுவதை விட விரல் ரேகையால் எண்ணுவது சிறந்ததாகும். அதைவிட உத்தமமானது மணிகளை கொண்ட மாலையால் எண்ணுவதாகும். பவள மணிகளை கோத்துள்ள மாலையை கொண்டு ஜபித்தல் மிகுந்த பலனை தரும். ஸ்படிக மாலையால் ஜபித்தால் அதைவிட பல மடங்கு பலனை தரும். முத்து மாலையை கொண்டு ஜபம் செய்வதானது அதைவிட சிறந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அதைவிட சிறந்ததாம் ருத்ராட்ச மாலையை கொண்டு ஜபம் செய்வது. அதையும் விட அதிக பலனை
சுவர்ணத்தால் செய்யப்பட்ட மணிமாலையை கொண்டு ஜபம் செய்து அடையலாம். தர்பையை முடிகளாக முடிந்து மாலையாக்கி அதை கொண்டு ஐந்தெழுத்தை ஜபித்தல் அனைத்தையும் விட அதிக பலனை தரக்கூடியது. 25 மணிகளை உடைய மாலையால் ஜபித்தால் பேரின்ப முக்தியை அடைவர். 27 மணிகளை கொண்ட மாலையால் ஜபிப்பது புஷ்டியை தரும். 30 மணிகளுடைய மாலையால் ஜபிப்பதானது அதிக செல்வத்தை கொடுக்கும். 50 மணிகளால் ஆன மாலையை வைத்து கொண்டு ஜபம் செய்வதால் பகையெல்லாம் ஒழிந்து நிம்மதியுடன் இருப்பான். கட்டை விரலால் ஜபித்தால் முக்தி கிட்டும். சுட்டு விரலால் ஜபித்தால் பகை ஒழியும். நடுவிரலால் ஜபித்தால் செல்வம் சேரும். மோதிர விரலால் ஜபித்தால் சாந்தி ஏற்படும். பிறருக்கு கேட்கும் வகையில் மந்திரத்தை சொல்லி ஜபிப்பதை விட மற்றவர்க்கு கேட்காத வகையில் ஜபிப்பது சிறந்தது. ஆகவே ஈசன் திருவடிகளை சிந்தித்து மனதினால் ஜபிப்பதே உத்தமமான பலன்களை கொடுக்க வல்லது என்று கூறுவர். பஞ்சாட்சர ஜபத்தை மேற்கொண்டவர் தம்மை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பாப காரியங்களில் இறங்கவே கூடாது. மனத்தாலும் பிறர் மனையாளிடம் ஆசை கொள்ளலாகாது. உள்ளத்தை மாற்றி பொய் உரைக்கலாகாது. பிறர் வருந்த எக்காரியத்தையும் செய்யலாகாது. ஜீவ ஹிம்சையோ கொலையோ புரிய மனதாலும் நினைக்க கூடாது. பிறர் உணவை உட்கொள்வது தகாது. பாயின் மீது படுத்தவாறோ நின்று கொண்டோ பிள்ளைகளுடன் பேசிக்கொண்டோ இரு கைகளாலும் ஏந்தி பெற்றோ உணவு உட்கொள்வது கூடாது. ஒரே இலையில் ஒரு புறத்தில் மற்றொருவர் உண்ண மற்றொரு பக்கத்தில் தான் புசிப்பது கூடாது. பிறர் கையால் எடுத்து போடும் உணவை புசித்தல் தகாது. வாகனங்களில் வீதிகளில் இருந்தவாறே உணவு அருந்துவது முறையல்ல. ஈசன் சேவடிகளை தியானித்து சிறிதளவே உட்கொள்வது தர்மமே. பிறருடைய நிழல் தன் தேகத்தின் மீது படாதவாறு அமர்ந்து ஜபிக்க வேண்டும். அதேபோல விளக்கின் நிழலும் உடல் மீது படக்கூடாது என்பர். ஜபம் செய்யும் வேளையில் கழுதை, ஒட்டகம், ஆடு, நாய் ஆகியவற்றை பார்த்தல் கூடாது. கோபம், சோம்பல், காரி துப்பல், இருமுதல், கொட்டுவாய் விடுதல் ஆகிய இவற்றையும் விளக்க வேண்டும். மேலே சட்டை அணிந்தும் தலையிலே வெள்ளை துணியை சுற்றியும் பேசிக்கொண்டும் கையிலே பவித்திரம் அணியாமலும் செய்யும் ஜபம் பலனை தராது. வேண்டா வெறுப்புடன் சோம்பலுடன் ஜபித்தல் கூடாது. மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு ஈசனை தியானித்து ஜபிக்கும் போது நீச்சரை காண்பது தோஷமாகும். அத்தோஷம் நீங்க உடனே சூரியனை தரிசனம் செய்ய வேண்டும். படுத்து கொண்டும் நின்று கொண்டும் சாய்ந்தபடியும் ஜபம் செய்வது கூடாது. பட்டை விரித்து அதன் மீது அமர்ந்தோ பலகை மீது அமர்ந்தோ ஜபம் செய்வதுதான் உத்தமம். ஆச்சாரியனே இறைவன், இறைவனே ஆச்சாரியன், மந்திரமே இறைவன். ஆகவே உபதேசிக்கும் குருவை பணிந்து மலர் கொண்டு அர்ச்சித்து அவர் ஆசி பெற்றே ஈசனை குறித்து ஜபம் செய்ய தொடங்க வேண்டும். மலைச்சாரலிலோ காட்டில் வளர்ந்த மரத்தின் நிழலிலோ அரச மரத்து நிழலிலோ அமர்ந்து பஞ்சாட்சரத்தை தெளிந்த மனத்தோடு பக்தியுடன் ஈசனை தியானித்து லட்சம் முறை ஜபிப்பவர் பன்னெடும் காலம் கைலாயத்தில் மகிழ்வுடன் வாழ்ந்திருக்கும் பேறு பெறுவர். சூரியன் எதிரில் பலாச சமித்தினால் லட்சம் முறை பஞ்சாட்சரம் ஜபித்து ஹோமம் செய்தால் உடலை வருத்தும் நோய்கள் அனைத்தும் அகன்றுவிடும். தினமும் 100 முறை பஞ்சாட்சரம் ஜபித்து நீரை பருக வேண்டும். அவ்வாறு ஒரு மாதம் தொடர்ந்து மந்திரித்த நீரை பருகினால் ரோகங்களிலிருந்து விடுபடுவர். கணக்கில்லாது ஏராளமாக பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து வந்தால் விஷத்தை அறிந்தினாலும் அது அமுதமாக மாறிவிடும் என்பர். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் ஆகிய காலங்களில் பிரமிச்சாற்றில் வல்லாரை சாறு 1008 முறை மந்திரித்து உட்கொண்டால் புத்தியை பற்றியுள்ள சகல தோஷங்களும் நீங்கி வாணியின் திருவருள் பெற்று விளங்குவர். காலையிலும் மாலையிலும் கடன்களை கழியாத பாதகமும் நாய், பன்றி, கோழி, நீச்சர்கள் ஆகியோருடன் உணவு அருந்திய கொடிய பாபமும் 5 எழுத்தை பக்தியுடன் 108 முறை ஜபித்தால் நீங்கிவிடும்.
வேதம் ஓதும் அந்தனரை கொன்ற மா பாபம் நீங்க விதிப்படி லட்சம் முறை பஞ்சாட்சரம் ஜபிக்க வேண்டும். 10,000 முறை ஜபித்தால் செய்த பாபங்கள் அனைத்தும் நீங்கிவிடும், தீர்ந்துவிடும். லட்சம் முறை பஞ்சாட்சரம் ஜபித்தால் இந்திரிய ஜெயம் ஏற்படும். உள்ளத்தை கலக்கும் தீவினையாகிய காட்டினில் புகுந்து அலைபாயும் ஐம்புலன்களும் நிலைப்படாத 10 வாயுக்களும் கட்டுப்பாட்டிற்கு வருவதற்கு 500,000 முறை பஞ்சாட்சரம் ஜபிக்க வேண்டியது அவசியம். இறைவன் திருவுருவை தெளிந்த மனத்தினில் தியானித்து அவர் மலர் பாதங்களை வணங்கி அருள் வேண்டி பிரார்த்தித்து அமைதி நிறைந்த மலை குகையில் அமர்ந்து புலன்களை ஒருநிலைப்படுத்தி 1,000,000 முறை பஞ்சாட்சரம் ஜபிப்பவர்கள் வல்வினைகள் அனைத்தும் பொடிபட இறைவன் பூங்கழல் பாதம் பொருந்துவர்.